Hi guys, now chapter 14 la set B la second sum paakaporam. Question and a sample study of the people of area revealed that the total number of women were 40%, the percentage of coffee drinker were 45 as a whole, and the percentage of male coffee drinker was 20. What was the percentage of female non-coffee drinker? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இல்லை பர்சன்டேஜ் பீப்புளோட பர்சன்டேஜ் நம்ம வந்து பீப்புளை ரெண்டாக கன்சிடர் பண்ணுறோம், மேல் ஃபீமேல்னு. கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உமன் பர்சன்டேஜ் வந்து 40, உமன்னா ஃபீமேல் வந்து 40%னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எப்போவுமே நமக்கு என்னதுதான் 100%. இப்போ ஃபீமேல் வந்து 40%னா அப்போ மேல் வந்து எப்படி இருப்பாங்க, 100-40 60% தான் மேல் கேண்டிடேட் இருப்பாங்க. இப்போ ஹோலில் மேல் வந்து 60 இருக்காங்க, ஃபீமேல் வந்து 40 இருக்காங்க. கொஷின் என்னன்னா காஃபி ட்ரிங்கர் நான் காஃபி ட்ரிங்கர்னு பிரிச்சு அதில் காஃபி ட்ரிங்கர்ல மேல் எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை கேண்டிடேட்னு கொஷின் கேட்காங்க. இப்போ கொஷின் த பர்சன்டேஜ் ஆஃப் காஃபி ட்ரிங்கர் வேர் 45 அஸ் அ ஹோல். அப்போ இதில் காஃபி ட்ரிங்கர்ல தான் நம்ம என்ன போடணும், 45% போடணும். And the percentage of male coffee drinker was 20. Male coffee drinker வந்து என்னன்னா 20%னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபீமேல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 45-20 என்னதோ அதுதான் 25 வருமா, 25 தான் என்னது நமக்கு ஃபீமேல் காஃபி ட்ரிங்கரோட பர்சன்டேஜ். இப்போ க்வெஸ்சன் வந்து வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் நான் காஃபி ட்ரிங்கர். நம்ம என்ன ஃபைன் பண்ணிருக்கோம்னா அந்த ஃபீமேல் காஃபி ட்ரிங்கரோட பர்சன்டேஜ் தான் 25 கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷினில் நான் காஃபி ட்ரிங்கர் கேட்காங்க. ஸோ நான் காஃபி ட்ரிங்கர் ஃபீமேல் ஈக்குவல் டு ஃபீமேல் கேண்டிடேட் மைனஸ் காஃபி ட்ரிங்கர் ஃபீமேல் கேண்டிடேட். ஓகே, அப்போ டோட்டல் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து நமக்கு என்னது 40. ஸோ 40%, காஃபி ட்ரிங்கர் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து எத்தனைனா 25%. ஸோ 40ல 25 போச்சுன்னா 15%. இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.